Hi friend, this is God of Joker channel. Now I'm HR. In the video, I'm going to get a question. If you video, I'm going to get a pump question. I'm going to leave a comment. I'm going to video. Okay, like I'm going to get a pump in the video. I'm going to start a pump with the tender. I'm going to get a pump. King Cobra, Python, Anaconda, and the Manaria Solita Pona. In the palm, the Rumba Perisis palm, Rumba Lintan Pambina, Anaconda, Google, etc. But in the Peri palm, number identified number three and Aria Clea, number is very contributor to Peri Pamuna or Anaconda, other size of Lapadina, 80 meter now. Other weight of Lapadina, kilogram. If என்ன சொல்ல போறேனா இதை விட ஒரு பெரிய பாம்பு இருந்திருக்கலாமோ அப்படி நீங்க கேட்டிங்கனா கண்டிப்பா இருக்கு டைட்டனோ அத பத்தி இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் ஒரு கொலாமில ரீசன்ட்டா இப்ப ஒரு ரிசர்ச் எடுத்துட்டாங்க ஆர்க்கியாலஜில சேர்ந்து அப்ப ஒரு ஃபாசில் கிடைக்குது அதாவது புதை மணல் படிவம் கிடைக்குது அந்த எலும்பல சேர்த்து வச்சு பாக்கும்போது அந்த பாம்பு 42 அடி கிட்டத்தட்ட 12 மீட்டர் அளவு இருக்குதான் அதோட weight அத ஸ்ட்ரக்சர்ல வச்சு பாக்கும்போது அதோட weight எவ்வளவுனா 1132 கிலோகிராம் இருந்திருக்கலாம் இருக்கலாம் அப்படினு சொல்றாங்க இப்போ நீங்க எடுத்துக்கோங்களே இப்போ ஒரு அனகொண்டா படத்துல நம்ம பார்த்து ஒரு பாம்பு சுத்துது அதாவது அந்த பாம்பு சுத்தும்ல நம்ம சுத்தி நெருங்கி கொள்ளும்ல அந்த மாதிரி இந்த அனகொண்டா பாணும்போதே நம்ம அவ்வளவுதான் 227 அந்த கிலோகிராம் கொண்ட பாம்பு நம்ம சுத்தி போட்டு இருக்குனாலே நம்ம அவ்வளவுதான் காலி அப்ப நினைச்சு பாருங்களே 1137 கிலோ கொண்ட ஒரு பாம்பு சுத்தி நெருங்கலாம் வேணாம் வாழ வச்சு பட்டுன்னு அடிச்சாலே நம்ம 10 கிலோமீட்டர் போய் தள்ளி விடுவோம் கரெக்டா ஓகே இந்த இது எப்படி இவ்வளவு பெருசா வளர்ந்துருக்கலாம் அதாவது அந்த 6 கோடி வருஷத்துக்கு முன்னாடி இது வளர்ந்தது அப்ப இருக்க ஒரு நம்ம பூமியோட டெம்பரேச்சர் அது ரொம்ப அதிகமா இருந்தது கோல்ட் பிளட்டட் ஆன இந்த டைட்டனோ அப்பதுள்ள டெம்பரேச்சர்னால பரிணாம வளர்ச்சி அதாவது மாடர்னைஸ் ஆயிருச்சு அதனால தான் அது ரொம்ப பெருசா வளர்ந்திருக்குது இது வந்து நான் இப்போ இந்த ஐடியா வந்து இந்த 42 அடி வந்து பெருசா சொல்லல ஏன்னா நம்மளுக்கு தெரியாம இனி நிறைய இருக்கு இதுக்கு நம்மளுக்கு ஒன்னு மட்டும் தான் கிடைச்சிருக்கு கொலம்பியால அதே உள்ள 42 அடி நான் நினைச்சு பாருங்க இதை விட கண்டிப்பா பெரிய பாம்பு இருந்திருக்கலாம் இதோட குட்டி ஒரு மேக்ஸிமம் ஒரு மலை பாம்பு தூக்கணும்னு வைங்களேன் ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மனுஷனாலேயே தூக்க முடியும் ஒரு பாம்பை ஒரு நல்லா வளர்ந்த ஒரு மலைப்பாம்பை ஒரு நல்ல ஸ்ட்ராங்கஸ்ட் மேனே தூக்க முடியும் ஆனால் பிறந்த ஒரு டைட்டனோ பாம்பை பிறந்த குட்டியை ஒரு 10 ஆள் தூக்கிறதுக்கு கண்டிப்பாக வேணும் ஏன்னா அது ரொம்ப பெருசு ஒரு வளர்ந்த ஒரு முதலையை விட அது ரொம்ப பெருசுன்னு சொல்கிறாங்க பிறந்த ஒரு குட்டி டைட்டனோ பாம்பு ஓகேவா இப்போ ரெண்டாவது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டீ வாழ்க்கையில் நம்ம எல்லோரும் மேக்ஸிமம் டீ அதிகமாக குடிச்சிருப்போம் இல்லையா தண்ணிக்கு அப்புறம் கண்டிப்பாக மேக்ஸிமம் பீப்புள் தண்ணிக்கு அப்புறம் குடிக்கக்கூடிய ஒரு ஆகாரமே டீ தான் அது ஏன் ஃப்ரெஷ்னஸ் நம்மளுக்கு கொடுக்கும் அதை பற்றின ஒரு சின்ன குட்டி ஸ்டோரி தான் இது என்னென்னா இப்போது சைனாவில் ஒரு அரசர் இருக்கார் அந்த அரசர் வேட்டைக்கு போகும்போது வேட்டைக்கு போகிறாரு ஒரு காட்டுக்குள்ள வேட்டைக்கு போகும்போது அங்கெல்லாம் அடுப்பு கிடையாதுல நம்ம தான் எடுத்து வச்சு அந்த பிளான்ஸ் பக்கத்தில் அந்த மரத்து பக்கத்தில் நம்மளா அடுப்பு செஞ்சு கொதி தண்ணியை கொதி வச்சு குடிக்கணும்ல ஏன்னா அங்கெல்லாம் நிறையா பூச்சி அந்த இதெல்லாம் இருக்கும்னால தண்ணியை வச்சு ப்யூரிஃபை பண்ணி தான் குடிக்கிறாரு குடிக்கும்போது அதில் ரெண்டு இலை உழுது அதாவது டீ இலை உழுது டீ இலை உழுது அப்படியே குடிச்சிடுறாரு குடிக்கும்போது அவருக்கு ஒரு புதுசாக ஃப்ரெஷ்னஸ் கிடைக்குது கரெக்டாக ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும்போது ஒரு புத்துணர்ச்சி என்னடா இது இந்த டீயில் இவ்வளோ மகிமை இருக்குன்னு சாப்பிட்டுக்கிட்டே போகிறாரு சாப்பிட்டுக்கிட்டே போகும்போது என்ன ஆகுது அவருக்கு இனி ஃப்ரெஷ்னஸ் ஆகாது ரொம்பவும் இல்லை எப்போவாச்சும் சாப்பிடுவார் இதையே நம்ம மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தா என்னன்னு சொல்லிட்டு அப்போ அந்த மக்கள்லாம் அதை ஒரு ஃபுட்டாக எடுத்துகிட்டு வந்துருக்காங்க அதை சாப்பாடாக எடுத்துகிட்டு வந்தபோது ஒரு ஃப்ரெஷ்னஸ் நிறைய கிடைக்குது அப்போதுலேருந்து மாடர்னைஸ் ஆகுது பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு அது தண்ணியில் கலந்து பிளாக் டீயாக குடிச்சிருக்காங்க எல்லாம் இப்போ அதுலேருந்து தான் நம்மளுக்கு இப்போ டீ குடிக்கிற பழக்கம் க்ரீன் டீ பிளாக் டீ அப்புறம் மசாலா டீ இனி நிறையா இருக்குது சென்னையில் மட்டும் இப்போது அந்த சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் ஒரு கடையில் 100 வகையான டீ கொடுக்குறாங்கன்னா நீங்கள் நம்புவீங்களா கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச இந்த 3 வகை தான் அது நம்ம நார்மல் மில்க் டீ க்ரீன் டீ
பிளாக் டீ மசாலா டீயா நாலு வகை, அப்புறம் தொண்ணூத்தாறு வகை அங்கே இருக்குது. கண்டிப்பாக சென்னை நம்ம போனால் கண்டிப்பாக இதை நம்ம பிளாக் எடுக்கிறோம், நம்ம சேனலில் இதை கண்டிப்பாக நம்ம போடுறோம். அது என்னென்னு நூறு தீ நம்ம சேனலில் படித்து காட்டுறோம். ஓகேவா? இப்படி சாப்பிட்டுட்டு வந்த அந்த இது மாடர்னைஸ் ஆகி டீ குடிக்கிறாங்க. ஓகேவா? இப்போ இந்த டீயை வந்து வாங்குறாங்க யார், பிரிட்டன். கரெக்டாக? இன்னும் இவங்க மட்டும் டீயை விதைச்சிட்ருக்காங்க அவங்க மட்டும் யூஸ் பண்ணிக்கிறாங்கன்ட்டு பிரிட்டன் பார்த்து என்ன பண்ணுறாங்க, வாங்குறாங்க. அதாவது சில்வர் கொடுத்து வாங்குறாங்க, பாட்டர் மால் சிஸ்டம். அது தெரியும்ல, பண்டம் கொடுத்து பண்டம் வாங்குறது. அதில் வந்து வெள்ளியை கொடுத்து இந்த டீ இலையை வாங்குறாங்க. அப்போ போக போக வெள்ளிக்கு பஞ்சம் வர வர அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஏன்னா அங்கே இருக்க எல்லா வெள்ளியும் கொடுத்துட்டா அவங்களுக்கு வேணும்ல ட்ரெஷரியில், அப்போ எல்லாமே கொடுத்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? அதனால இவங்க அங்கே இருந்து ஒரு போதைப் பொருள், அதாவது பேர் சரியாக தெரில, அது ஒரு இலை, அந்த போதைப் பொருள், அதாவது கஞ்சா அந்த இலையை இவங்க இவங்களுக்கு தராங்க. அதனாலேயே மேக்ஸிமம் சைனா பீப்புள் அப்போத்தைய சைனாக்குள்ள நிறைய போதைக்கு அடிமையாகி நிறைய உயிரை விடுறாங்க, நிறைய நோய் வைப்படுறாங்க. இந்த டீயை இப்போ பிரிட்டன் வாங்கிட்டு போய் அங்கே விதைக்கிறாங்க. இப்படி தான் எல்லா பக்கமும் டீ பரவச்சு. டீயில் இப்போ நம்ம செகண்ட் யார் இருக்கா, நம்ம தான். யார் நம்ம? ஓகே, மூணாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் தான் இது. இது எந்த ஒரு இதுவுமே இல்லை. இப்போ நம்ம சேனலை பற்றினா சொல்லாமே, இப்போ காலையில் இன்னைக்கு சண்டே சீக்கிரம் வீடியோ போடலான்ட்டு இருந்தேன். இது வீடியோ போட முடியல, ஏன்னா நம்ம எனக்கு ரொம்ப 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 சின்ன வயசுலேருந்து, அதாவது நான் ரெண்டாவது வயசுலேருந்து அவர் எனக்கு தெரியும். அப்புறம் அவருக்கு ஒரு வயசு, பார்த்துக்கோங்களேன். அப்போ எவ்வளோ தோஸ்து, ஜிகிரி தோஸ்து அவர் எனக்கு. அவர் ஒரு வீடியோ சேனல், யூடியூப் வீடியோ வச்சுருக்காரு, யூடியூப் சேனல் வச்சுட்டு அவர் வந்து கேட்குறாரு, தலை நம்ம இன்றைக்கி ஒரு கம்பே பண்ணலாமா, ஒரு கம்பைன் பண்ணலாமான்னு கேட்குறாரு. ஓகே, தலை பண்ணலாம் அப்படின்னு நானும் சொல்லிட்டேன். அவர் ஏன்னா இந்த கம்பைன், அவர் வந்து 100 சப்ஸ்கிரைபர் தொட்டுட்டாரு, அதுக்காக வந்து நம்ம அப்ளாஸ் கொடுக்கணும். நம்ம சேனல் வந்து எல்லாரும் அவருக்காக, உங்களுக்காக, உங்களை என்ன சொல்கிறது, உங்கள் சார்பில் நான் அவருக்கு வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன். கங்க்ராச்சுலேஷன் ப்ரோ. ஓகே, அப்போ அவர் காலையில் வந்துட்டு, ப்ரோ நம்ம ஒரு கம்பே பண்ணலாம், அதுக்காக ஒரு ஃபுட் சேலஞ்ச் வைக்கலான்னு சொல்லி எங் சிக்கனை நாங்கள் கடையில் போய் வாங்கிட்டு வந்துட்டு, இங்கே ஸ்டவ், அதாவது இப்போ நான் உட்காந்துட்ருக்கேன்ல இந்த முன்னாடி, இந்த ஃபோன் வச்சுருக்க இடத்துல அந்த டேபிள் இருக்குது, டேபிளில் தான் ஃபோன் வச்சுருக்கேன், அங்கே ஒரு ஸ்டவ்வை வச்சு நாங்கள் சில்லி போட்டு, சில்லி சிக்கன் போட்டு நாங்கள் அந்த இது பண்ணோம். ஒரு ஃபன்னாக இருந்துச்சு அந்த வீடியோ வந்து, நாங்கள் கீழே லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அதில் போய் கண்டிப்பாக பாருங்கள். அப்புறம் மறக்காமல் தரும் பிளாகர் அந்த வீடியோ அந்த சேனல் பேர் மறக்காமல் அவங்க வீடியோ போய் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் போடுங்கள். சரியா? நாங்கள் போட்டுக்கிட்டு அப்படியே சேலஞ்சு, சரி வாங்க காடா ஜோக்கர் வச்சு தரும் லாகர் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் நின்னா கடைசி ஒரு செகண்ட் நான் தோத்து போயிட்டேன். நான் மென்னுட்டு இருக்கிறதுக்கு அவர் மென்று முடிஞ்சிட்டாரு. சரியா? அந்த வீடியோ இப்போ நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் வா. அதுக்கப்புறம் ஒருத்தர் வீடியோ போன வீடியோவில் ஒருத்தர் வந்து மூவி ரிவ்யூ பண்ணுங்கள் தம்பி அப்படின்னு சொன்னார். ஓகே பண்ணலாம், ஆனால் அதுக்கு நீங்கள் மார்க் 31, அதாவது ஏப்ரல் 1st வரை காத்திருக்கணும். ஏன்னா அப்போ தான் நம்மளோட, எனக்கு ரொம்ப அது, இப்போ நான் ஒரு மூவி ரிவ்யூன்னு போட்டேன்னா அதை தான் அந்த படத்துக்கு தான் ஃபஸ்ட்டு ரெஃபரன்ஸ் கொடுப்பேன். ஏன்னா அதுதான் என்னோட ரொம்ப எனக்கு பிடிச்ச, நான் ரொம்ப ஹைப்பில் இருக்க படம், நான் ரொம்ப சுவாரஸ்யமாக காத்துட்டு இருந்த ஒரு படம். கண்டுபிடிச்சிட்டிங்களா? 31 சொன்னபோதே நம்ம காட்ஸில்லா வர்சஸ் காங் தான், அந்த படத்தை தான் ஃபஸ்ட்டு ரிவ்யூ பண்ண போகிறேன். ஓகே, அதை வந்து இங்கே கொஞ்சம் ப்ரோ ப்ளீஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டுருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சின்ன விளாகெல்லாம் போயிட்டு வந்துட்டு போயிடும். மறக்காமல் இந்த விளாக் நான் எடுக்கிறேன்னு சொல்லிட்டேன். இப்போவே நான் நிறைய பேர் விளாக் பண்ணேன்னு இன்ஸ்டாகிராமில் கேட்டிருந்தீங்க, கண்டிப்பாக விளாக் கண்டிப்பாக வரும். அடுத்த வீடியோ கண்டிப்பாக ஒரு விளாகாக இருக்கலாம். கண்டிப்பாக நான் இந்த வீடியோவில் சொன்ன மாதிரி அந்த சென்ட்ரல் இருக்குல்ல, சென்னை சென்ட்ரல் பக்கத்தில் இருக்க அந்த 100 விதமான டீ விற்கிற அந்த ஷாப்பில் போயிட்டு மிச்சம் 96 எனக்கு தெரியாத 96 டீ வகைகளை தெரிஞ்சுட்டு உங்களுக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது வரைக்கும் ஹேவ் ஃபன் கைஸ், பி கூல், பி சேஃப். அதுக்கப்புறம் பபாய். மறக்காமல் இந்த உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன், அந்த சிக்கன் நாங்கள் சில்லி சிக்கன் ஃபுட் ரிவ்யூ பண்ணும்போது அதுக்கு மேலே எங்களால் சுத்தமாக என்னால் சாப்பிட முடியல. ஒரு 10-15 எடுக்கும், ஒரு நிறைய இருக்குது அந்த வீடியோ, நீங்கள் பார்த்தாலே தெரியும். ஒரு குமிச்சு வச்சுருக்கேன், அந்த ஒரு 5 சாப்பிடும்போது ஓகே டேஸ்ட்டு, நம்ம எப்போவுமே சில்லி சாப்பிடும்போது ஒரு டேஸ்ட் இருக்கும்.
போக போக எனக்கா ஏண்டா சாப்பிட்டோன்னு இருக்குது. சில்லி பக்கமே நீ போகக்கூடாதுன்னு இருக்குது. அந்த வீடியோ பாருங்கண்ணா, நான் எவ்வளோ திணறுவேன் சமாளிப்பேன், நான் சாப்பிட முடியாமல் என்னென்னவோ சமாளிப்பேன். அந்த வீடியோவை பாருங்கள். அது வரைக்கும் கீப் டியூனிங். ஓகே, பை பை.